ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பென்ஷன் வாங்கும் ஒவ்வொரு மூத்த குடிகளும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் தங்களது வங்கிக் கிளைக்கு சென்று ஓய்வூதியர்களின் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இதை சமர்ப்பிக்காவிட்டால் பென்ஷன் கிடைக்காது. இந்த ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. கடைசியாக வழங்கப்பட்ட கால அவகாசத்தின்படி அனைத்து ஓய்வூதியதாரர்களும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். ஓய்வூதியம் பெறுவோர் இதை செய்யாவிட்டால் அவர்களின் பென்ஷன் நின்றுவிடும். ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கு ஜீவன் பிரமாண் .gov.in என்ற வெப்சைட்டில் சென்று நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இதற்கு ஜீவன் பிரமாண் செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அத்தோடு கைரேகை சாதனமும் இருக்க வேண்டும். அதன் பிறகு ஸ்மார்ட் போன் மூலம் மின்னஞ்சல் ஐடி உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். மத்திய அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த சான்றிதழை வங்கி கிளைகளில் நேரடியாக சென்றோ அல்லது டிஜிட்டல் முறையில் ஆன்லைன் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். வங்கி கிளைக்கு நேரடியாக செல்ல முடியாதவர்கள் வங்கிகளின் டோர்ஸ்டெப் சேவை மூலமாக சமர்ப்பிக்கலாம். தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் 12 பொதுத்துறை வங்கிகளின் டோர்ஸ்டெப் வங்கி சேவையை பயன்படுத்தி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா வங்கி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி, யூகோ வங்கி மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட வங்கிகளில் இந்த சேவை உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.